வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 2022 மற்றும் 2023 ஆண்டிற்கான தமிழக அரசினுடைய மெகா உதவித்தொகை திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th டிப்ளமோ டிகிரிலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான உதவித்தொகை திட்டம் அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்குரிய லிங்க்லாம் என்னென்ன, யாரை போய் அப்ரோச் பண்ணும், ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது மாதிரி அனைத்து மாத்தாலும் கிளியராகவே சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ஸ்கீம் வரிசை நிறையவே இருக்குது. உங்களுக்கு எந்த கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி டீட்டெயில்ஸ் வேணுன்றதை கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. அப்படி தெரிவிச்சிங்கன்னா அதை பற்றி கம்ப்ளீட்டாக வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ண மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் தகவல் வேணும் அப்படின்னா மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்கீமோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசினுடைய வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டம் பார்க்க போகிற. நம்ம இந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் ஆகட்டும், 10th ஃபெயில், அப்புறம் பிளஸ் டூ இல்லை அதை சமமாக படிச்சிருந்தா சரி, டிப்ளமோ படிச்சிருந்தா சரி, இல்லை பட்டதாரிகள் மட்டும் முதுநிலை பட்டதாரிகள் பார்த்தா ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th வகுப்பு தேர்ச்சி பராமரிந்தீங்க உங்கள் வந்து பார்த்தா மாதம் 200 ரூபாயும், 10th வகுப்பு தேர்ச்சி படிச்சுன்னா மாதம் 300 ரூபாயும், பிளஸ் டூ மற்றும் அதுக்கு சமமான பிளஸ் டூ டிப்ளமோ படிச்சிருந்தா மாதம் வந்து பார்த்தா 400 ரூபாயும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் 600 ரூபாய் கொடுக்குறாங்க. இதெல்லாமே க்ளீனாக பார்ப்போம் நம்ம. இதற்கான கல்வித்தொகை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் 10th பாஸ், 10th ஃபெயில், பிளஸ் டூ, டிப்ளமோ, டிகிரி படித்தா அப்ளை பண்ண முடியும். ஆனால் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் டிகிரி படித்தா கண்டிப்பாக அதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறியியல், அதாவது இன்ஜினியரிங் ஆகட்டும், மெடிக்கல், அப்புறம் கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் இது மாதிரி படிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அடுத்து பதிவு செய்து காத்திருக்கிற காலம் வந்து பார்த்தீங்கன்னா நீ எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்ளை பண்ணிட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு தான் மட்டும் தான் நீ அப்ளை பண்ண முடியும். அடுத்து குடும்பத்தோட ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் கீழே இருந்தால் தாராளமாக நீ அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வயது வரும் பொறுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் 45 ரூபாய் விண்ணப்பிக்கலாம். அடுத்து எஸ்சி மற்றும் எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 45 ரூபாய் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இருப்பிடம் பொறுத்தவரைக்கும் நீங்கள் கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும், அதர் ஸ்டேட்டில் படித்தா எலிஜிபிள் கிடையாது. அப்படி அதர் ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய பெற்றோரோ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டியனோ வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருந்தாலும் தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்து வேலை வாய்ப்பின்மையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ அரசு துறையிலையோ தனியார் துறையிலையோ எந்த வித ஊதியம் பெறும் பணியாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது, சுயதொழில் ஈடுபடவும் கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா தாராளமாக நீ அப்ளை பண்ணலாம். பள்ளி கல்லூரிக்கு இந்த தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ நான் 12th முடிச்சேன், இப்போ டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே கண்டிப்பாக நீ அப்ளை பண்ண முடியாது. இதே நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கரஸ்பாண்டன்ஸாக படிக்கும் தாராளமாக நீ அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் கிளியராகி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் பார்த்தா தாராளமாக அவங்க அருகில் இருக்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே கிளியராக சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போகணும்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு நேஷனலைஸ் பேங்க்கில் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு போகணும் எல்லாமே கிளியராகவே இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன்னாலும் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவை ஒட்டிட்டு வெளியே ஆரம்பித்து ஃபோட்டோ மேக்கர் எழுத்த மார்க்காக போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு பேர் இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டவுட் இது இருந்தால் தாராளமாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை போய் சப்மிட் பண்ண போகிறீங்க, அது மட்டும் டவுட் தான் அங்கே கேட்கலாம் நீங்கள். இதை வேறு டவுட் எதுவும் கேட்கணும் ஆசைப்பட மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே இருக்கு, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா முக்கியமான பார்த்தீங்கன்னா அலுவலக பயன்பாட்டுக்கு மட்டும் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம், அதை வந்து அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க. இதான் மீன்ஸ் முக்கியமான தலைமை கிளியராக சொல்லிட்டு நான் வேறு டவுட் தான் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை பொறுத்தவரைக்கும் ஆஃபீஸ் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா TNVelaivaippu.gov.in, இதுக்குரிய லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா அட்ரஸ் வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெலிஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி கூட கேளுங்க. யாரும் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் தருவீங்க, அது பல பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குரிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராகவே இருக்கும். 32 மாவட்டத்துக்கு மேற்பட்ட லிங்க் எல்லாமே ஒரே லிங்க்ல வந்து கொடுத்துருக்காங்க, தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். வேறு டவுட்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், வீடியோ உபயோகமாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஸ்லாம் பெல்ல வந்துடும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் தான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.